World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். எங்களது தாந்திரிக சக்கரவர்த்தி மணி முருகேசன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட ஜாபவான்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. 1000% வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சொல்கிறோம் 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், திதிகள், யோகங்கள், கரணங்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்கிறோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே, நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா ஈஸியாக பலன் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நவகிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தை வந்து கண்டிப்பாக கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ பாடங்களை நம்ம படிச்சிருக்கலாம், எவ்வளவோ விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுருக்கலாம், ஆனால் 1000% நவகிரகங்களுடைய அனுகிரகம் வேணும். இதில் என்ன அப்படின்னா, நான் வந்து நீண்ட நாட்களாக ஜோதிடத்தின் மீது எனக்கு அதீதமான ஆர்வம், ஏதாவது ஜோதிடத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம். ஆனால் இவ்வளோ நாள் வரலுமே இந்த நவகிரகங்களை தாண்டி 12 ராசிகளை தாண்டி வேறு எங்கேயுமே போகவே முடியல. எவ்வளோ ஜோதிடமான அளவுக்கு போகிறேன், என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு சொன்ன ஒரு விஷயத்துக்காக தான் இன்றைக்கி வரலாம் இந்த ஜோதிட கூட்டங்களுக்கெல்லாம் வந்துட்டுருக்கிறேன். இந்த ஜோதிட குருமார்கள் கூட நீங்கள் பயணம் பண்ணும்போது அவங்களுடைய வைப்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஜோதிட ஞானத்தை கொடுக்கும். நீங்கள் அதனால் வந்து தொடர்ந்து அவங்களோட பயணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 24 மணி நேரமும் கூட பயணம் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் அந்த ஜோதிட கலைங்கிறது அவ்வளோ சாதாரணமாக வந்து நமக்கு வராது. காரணம் என்னென்னா, நவகிரகங்கள் வந்து யாருக்கெல்லாம் இந்த நல்ல கலையை கற்றுக் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்கும். ஸோ நவகிரகம், ஏன்னா எல்லா விதமான வாழ்வியலில் எவ்வளோ, இப்போ ஐயா பேசும்போது, தங்கப்பாண்டியன் ஐயா பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுவார், அது கரெக்டாக நடக்கும். எனக்கு வந்து கடந்த முறை அவர் ஐயா பேசும்போது இந்த ராகுகேது பயிற்சிக்கு ஏதோ சொல்லும்போது, நான் சிம்மராசி மக நட்சத்திரம், எனக்கு சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் போய் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா, அதாவது பொதுவாக சொன்னார், யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுனாரு. உண்மையிலேயே அந்த மாதிரி யானைக்கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக வர வேண்டிய தொகைகள்லாம் வந்து சேர்ந்துச்சு. ஸோ அப்போ பரிகாரங்கள் ஆகட்டும், எவ்வளோ பெரிய விஷயம், இதுக்காக நான் வந்து தினந்தோறும் அலைஞ்சிருக்கிறேன், அந்த காசுக்காக தினந்தோறும் அலைஞ்சிருக்கிறேன். ஆனால் அந்த இதில் ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் டக்குன்னு அவர் மாற்றத்தை கொடுத்துச்சு. இந்த ஞானமும் நல்லறிவும் வந்து இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் வரும். நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம், நான் அப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இதை அப்படி ஜோதிடத்துக்குள்ளாரே போய் ஒரு டைம் என்ன பண்ண, ஒரு ஜாதகம் நம்மள தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வாங்கி வச்சு பார்த்தேன். எல்லாமே இந்த லக்னம் லக்னம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் இதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த பலாபலன் சொல்லும்போது வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு தடுமாற்றம் வரும் பாருங்க. அந்த இடத்துல வந்து குருமார்களுடைய அனுகிரகம் இருந்தாலும் நவகிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தாலும் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை சொல்ல முடியும். ஓகே, பார்க்கும்போதோ படிக்கும்போதோ ரொம்ப சிம்பிளாக தெரியும். 1ஆம் இடத்துல லக்னம் இருக்குது, 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் தனம் வாக்குன்னு சொல்லுவாங்க, 3ஆம் இடம் தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்லி எல்லாமே மனப்பாடம் பண்ணியாச்சு. அதே மாதிரி சூரியனுடைய காரம் எல்லாம் மனப்பாடம் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் கண்ணில் திறந்து வச்சு முன்னாடி உட்காந்துருக்க பார்த்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் ஜோதிடம் என்ன அப்படிங்கிறத தெரியும். இப்போ இதை நான் கேட்டேன், ஏன் நாம் ரொம்ப நாளாக நான் ஜோதிடம் வந்து முழுமையாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், என்னால் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, எனக்கு வந்து குரு வந்து 12ஆம் இடத்துல குருவும் கேதும் மறைஞ்சு போயிட்டாங்க, அதனால் வந்து உங்களுக்கு இந்த வித்தைகள் சரியாக வராது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு எது வரும்னு பார்க்கும்போது எங்களுடைய பாரம்பரியத்தில் மாந்திரிக முறைகள் பண்ணியிருக்காங்க, தாந்திரிக முறைகள் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு சாதகமாக வரும்போது அதை நோக்கியே பயணம் பண்ணுறேன். ஆனால் இது இதை தாண்டி நம்ம வந்து ஜோதிடத்துக்குள்ளார் எப்படியாவது வந்துடணுங்கிறதா தான் முயற்சி பண்ணுறேன். இங்கே நீங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களெல்லாம் நினச்சி நான் அடிக்கடி பராமப்பட்டேன், இவங்களுக்கெல்லாம் எப்படி ஜோதிடம் வந்துருது, நம்மளால் வரவே முடியல, எல்லாரும் கூடயும் போகிறோம் வரோம், எல்லா ஜோதிடத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், எல்லா காரகத்துவத்தையும் படிக்கிறோம், நட்சத்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம், நட்சத்திர பாதங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது மட்டும் நமக்குள்ளார வரவே மாட்டேங்குது. நான் நிறைய டைமில் வந்து நான் இது பண்ணியிருக்கேன், அப்படி ஜோதிடர்களாக இருக்கிறதுக்கே மிகப்பெரிய தகுதி வரணும் போது ஜோதிட ஆசிரியர்களாக இருக்கிறதுக்கு அவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய தகுதிகள் இருக்குன்னா, அப்போ கடவுளை எப்படி அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருப்பார் நினச்சி பாருங்கள். ஒரு மாணவனை உருவாக்குறது சாதாரண விஷயமா, ஜோதிடராகிறதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கற்றுக்குறோம், எல்லா பக்கமும் போகிறோம், நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கணும், இவ்வளோ தெரிஞ்சுமே கூட அந்த ஸ்பாட்டில் போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது சரிப்பட்டு வரது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஜோதிட மகான்களாக இருக்கிறாங்க இவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய அனுகிரகம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நவகிரகங்கள் வந்து நேரடியாக அவங்ககிட்டலாம் பேசும். இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் சாதகமாகவே இல்லை, அவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுனா இவங்க கை தொட்டு அதை கொடுத்தாங்கன்னாவே அந்த ஜாதகம் மாறி போயிடும் இல்லையா. எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் வந்துருக்குது.
ஏன்னா அவங்களுக்கு சொல்லுடைய அவங்க சொல்லுக்கு மிகப்பெரிய வந்து அழுத்தம் உண்டு. அவங்க சொன்னாங்க, ஏன்னா தினந்தோறும் நம்ம என்ன சொல்கிறோம், உனக்கு பிரச்சனையா நேராக பரிகார கோயிலுக்கு போயிட்டு வா, நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லி, நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே பிரச்சனை தீர்ந்து போயிருது. அவங்க காலையிலேருந்து திரும்ப தூங்குறவங்களும் நவகிரகங்கள் பேர் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சனி இங்கே இருக்கிறாரு, கேது அங்கே இருக்கிறாரு, தினந்தோறும் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 முறையாவது சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இறைவன் அவங்க ரூபத்தில் தான் இருக்கிறார். எதனால் வந்து எவ்வளோ பெரிய ஆட்களுமே கூட மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறவங்க கூட எங்கே போய் நிற்பான், பிரச்சனைனா நேராக ஜோதிடர்கிட்ட தான் போவான். ஏன் அவங்களுக்கு வேறு எந்த ஆலோசனையும் கிடைக்காதுன்னா, ஜோதிடர்கள் மட்டும்தான் இறைவன் நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்ட ஆட்கள். அப்போ இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜோதிட கலையை கற்றுக்க முடியும். அதில் தொடர்ந்து பயணம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ஒரு தொழிலுமே 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே வந்து போர் அடிச்சு போகிறோம். ஆனால் இவங்க புதுசாக ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து இழந்துட்டு போகிறாங்க. எத்தனை ஜோதிடர்கள் வந்து உல்லாச சுற்றுலாக்கள் போயிருக்காங்க தெரியுங்களா, யாருமே போக முடியாது. டெய்லியும் அப்பாயின்மெண்ட்டு, அங்கே போனாலும் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன்னா அங்கே ஃபோன் வந்துடும், ஐயா இந்த மாதிரி உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் பேசியிருந்தேன், டெய்லி ஃபோனு, ஒரு பிரச்சனை ஒரு இதில் முடிக்க மாட்டாங்க, தொடர்ந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காக வந்து தியாகம் பண்ணக்கூடியவங்க யாருன்னா ஜோதிடர்கள் மட்டும்தான் இல்லையா. மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி கிடையாது, எல்லா நேரமும் ஃபோன் அட்டன் பண்ணும், ஃபோன் அட்டன் பண்ணலன்னா தப்பாக நினச்சிக்குவாங்களோன்னு சொல்லிட்டு எல்லா சுப சந்தோஷங்களையும் விட்டுட்டு தியாகம் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை செய்யக்கூடியவங்க. ஸோ இதில் என்னென்னா சொன்ன மாதிரி புதுசாக கல்யாணம் பண்ணவர் கூட புலம்பிகிட்டு இருக்கிறார் இப்போது, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணாலும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே ஜோதிட கலை அவ்வளோ அற்புதமான ஒரு கலை. அதில் வந்து நீங்கள் குருமார்களெல்லாம் வந்து அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 100% ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் கண்டிப்பாக விலகி போயிடும். அதே சமயத்தில் இப்போ இந்த கர்ம தொழில் செய்யக்கூடிய நாம பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாருடைய கர்மாவையும் நம்மளையும் அறியாமல் நம்ம வாங்கிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடியவங்க தினந்தோறும் நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா, குளிக்கும் போது ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு குளிங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். முதல் விஷயம் என்னென்னா, எப்போவுமே நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இந்த மோதிர விரலால் ஓம் அப்படின்னு எழுதுங்க. குளிக்கிற தண்ணியில் மோதிர விரலால் ஓம்னு எழுதிட்டு கங்கை தாயே போற்றி காவிரியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன புனித நதிகள் இருக்கோ அது பேரெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கம்மியான அளவு மஞ்சள் தூள், சும்மா கம்மியான அளவு எடுத்துக்கோங்க, கம்மியான அளவு மஞ்சள் தூள் 3 அல்லது 4 கல் உப்பு அதை எடுத்துக்கோங்க. அருகம்புல் இருந்தால் அருகம்புல் போட்டுக்கோங்க, அருகம்புல் இல்லாதவங்க அருகம்புல் பொடி போட்டுக்கலாம். குப்பை மேனி அந்த இலைகள் 2 போட்டுக்கோங்க, இல்லைன்னா குப்பை மேனி பொடி கூட வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வில்வ இலை பொடி அல்லது வில்வ இலை, இது 5 வந்து ரெகுலராக போட்டு டெய்லியும் குளிச்சுட்டு வாங்க. ரெகுலராக நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கர்ம தோஷங்கள், தினந்தோறும் நம்ம பண்ணக்கூடிய கர்ம தோஷங்கள், ஏன்னா ஒருத்தருக்கு கிரகங்கள் சரியில்லைனாலும் நம்ம வெளியே சுட்டி காட்டிடுறோம், அவர் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியவர், அந்த கஷ்டத்துக்கு தப்பிக்கிறதுக்கான மார்க்கத்தை நம்ம கொடுத்துட்றோம். அப்படிங்கும்போது அந்த கர்மவினைகள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த கர்மவினைகள் வந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த முறையில் ரெகுலராக குளிச்சுக்கிட்டு வாங்க. இது அதுக்காக தான் என்ன செய்வாங்க, வரவங்க ஜோதிட அலுவலகத்துக்குள்ளார வரவங்க யாருமே வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பணக்காரனாக இருக்கிறேன் பெருசாக பணக்காரனாவும் யாரும் சொல்ல மாட்டாங்க. வந்து உட்காந்ததுமே முதல்ல சொல்லுவாங்க, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, பொருளாதார ரீதியாக சிக்கல், கொடுத்த பணம் வரல, எல்லா நெகட்டிவான விஷயங்களை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல எப்பயுமே ஒரு எதிர்மறையான எதிர்வலைகள் உருவாகிட்டே இருக்கும். இவங்க என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம சுற்றி வந்து எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான விஷயங்களை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது நெகட்டிவாக மாறிடும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போக்குறதுக்காக தான் சாம்பிராணி புகைகளை போடுங்க அப்படின்னு சொல்றது காரணமும், ஊதுபத்தி கொளுத்துங்கன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அது கூட அடிஷ்னலாக இந்த குளியல் முறைகளை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய அந்த கர்மவினையினுடைய பாதிப்பு குறையும். அதுக்கு அடுத்ததான் நமக்கு வாடிக்கையாளர்கள், நம்ம என்னதான் திறமையானவங்களா இருந்தாலும் கூட வாடிக்கையாளர்கள் வந்து நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில சூட்சங்களை கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக வருவாங்க. அதில் ஒன்று பாதரசம். இப்போ 2 விஷயங்களுக்கு வந்து பிரபஞ்ச பேராற்றலை இருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஒன்று களிம்பு நீக்கப்பட்ட செம்பு, இதுக்கு முன்னாடி கோபுர கலசங்கள்லாம் அதில் தான் செஞ்சாங்க, அந்த களிம்பு நீக்கப்பட்ட செம்புகள் இப்போ வரது கிடையாது. ஆனால் பாதரசம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிகப்பெரிய நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்குது. அந்த பாதரசம் வந்து ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் வாங்கி ஊற்றி வச்சுக்கோங்க, அதில் சுத்தமான நவகிரக கற்கள் இருக்கு இல்லையா அதை வாங்கி அந்த பாதரசத்துக்குள்ளார போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுடைய அலுவலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுக்கோங்க, பூஜை அறையிலையோ ஏதாவது இடங்கள்லையோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மக்களில் இருக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. இதை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், உண்மையிலே நல்ல வாடிக்கையாளர்கள் வரதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பாதரசத்தில் நவகிரக கற்களை போட்டிங்கன்னா போதும். அதே சமயத்தில் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் இது எல்லாமே பாருங்கள், நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட ஜோதிடத்தில் வரும்போது தான் அது ஏன் நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியுது. நல்ல வாசனையான பொருள்கள் எல்லாமே சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது தான். அப்போ வாசனையான பொருள் இருக்கிற இடத்துல சுக்கரன்னா மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷமெலாம் நிலவக்கூடியது. மகிழ்ச்சி எது எதெல்லாம் வரும், பொருளாதாரத்தில் வரும், குடும்பத்தில் தேவையான விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்தால் வரும் இல்லையா,
அந்த சுக்கரன் தான் வந்து பணத்தையும் ஈர்த்து கொண்டு வந்து தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ வாசனையான பொருட்கள் எதெல்லாம் சொல்லலாம், பட்டை, கிராம்பு, சோம்பு, ரொம்ப வாசனையான பொருட்கள் எல்லாமே பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைங்க. வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிச்சயமான மாற்றத்தை தருது. அதே சமயத்தில் மல்லிகைப்பூ செடி இருக்கலே வந்து மல்லிகைப்பூ செடி ஒரு 50 ரூபா தான் வரும். அதை வாங்கி வச்சுட்டு டெய்லியும் ஒரு ஒரே ஒரு மல்லிகைப்பூ மட்டும் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் போட்டு போட்டு எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பணம் வரும். அதாவது தேவையில்லாத செலவுகள் குறைஞ்சி தேவையான செலவுகள் மட்டும் வரும். தேவையில்லாத செலவுகள்னால் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற பல்பு திடீர்னு ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அது தேவையில்லாத செலவு. ஸோ தேவையான செலவுகள்ங்கிறது ஒரு சொத்து சேர்த்துறது, நகை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையான செலவுகள். அப்போ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை பயன்படுத்திடுவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வீடுகளில் வந்து எப்பயுமே இனம் புரியாத பிரச்சனை, பயம், பதட்டங்கள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது அப்படின்னா வெள்ளை கடுகும் வெண் குங்குலியமும் ஒன்றா சேர்த்து சாம்பிராணி தூபம் போட்டுட்டு வாங்க. இது வந்து ரெகுலராகவே பயன்படுத்தலாம். வெள்ளை கடுகு வெண் குங்குலியம் இதை போட்டு சாம்பிராணி போட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். அதே சமயத்தில் மருதாணி, மருதாணியை வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மருதாணி வந்து குபேரருக்குண்டான ஒரு மூலிகை. மருதாணி இலைகளை வந்து ஒரு 108 பறிச்சுட்டு குபேரர் செல்ல வந்து எல்லாருமே வச்சுருப்பாங்க, மேக்சிமம் வச்சுருப்பாங்க. இல்லாதவங்க அதுக்கான ஒரு நட்சத்திரம் புரட்டாதின்னு நினைக்கிறேன், புரட்டாதி நட்சத்திரக்காரங்கிட்ட குபேரர் சிலையை வாங்கி அந்த சிலைக்கு இந்த மருதாணி இலைகளால் அர்ச்சனை பண்ணுங்கள். அது வியாழக்கிழமை நாட்களில் சாயந்தரம் 5-6 இந்த நேரங்களில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக பணவரவில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். அதே போல் பணத்தை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நீங்கள் நார்மலாக பிளைனாக வைக்கிறத விட சுருட்டி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பணம் ரொட்டேஷன்லேயே இருக்கும். இதெல்லாம் நான் அனுபவ ரீதியாக நானும் பயன்படுத்தி மற்றவங்களுக்கு சொன்ன விஷயங்கள். சுருட்டி வச்சுட்டே வரணும். அதனால தான் வந்து அந்த ரோலிங் பண்ணியே வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பணவரவு இருந்துகிட்டே இருக்கும், ரோலிங்கில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ வாசனையான பொருள்களுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஈர்ப்புத்தன்மை உண்டு. அதே சமயத்தில் எப்போவுமே எந்த ஒரு இடத்துக்குமே வந்தாலுமே அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கறது வரவங்கட்ட முதல்ல ஜாதகத்தை வாங்கிட்டு நம்ம பூஜை அறையில் ஏதாவது சுவாமி படங்கள் இருக்கும் இல்லைனா கண்டிப்பாக விக்கிரகங்கள் வச்சுருப்போம் இல்லையா, அவங்ககிட்ட வச்சு எடுத்துட்டு நீங்கள் வாங்கி பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய கர்மவினைகளுடைய தாக்கம் ஓரளவுக்கு வந்து குறையறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே போதும். ஜோதிடராக ஔவையார் சொன்ன மாதிரி மானிடராக பிறத்தல் அழுதுங்கிற மாதிரி ஜோதிடராக பிறக்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது என்னை மாதிரி வந்து அந்த ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும், அது இல்லாதவங்களுக்கு புரியாது. அதனால் ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த ஜோதிடம் சார்ந்து இவ்வளோ மாநாடுகள் நடத்தி இவ்வளோ கருத்துக்களை சொல்லி எல்லாருக்கும் எல்லா வகையிலும் உதவியாக இருந்துகிட்ருக்கக்கூடிய இந்த திருச்செங்கோடு சங்கத்திற்கும் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு நன்றி வழிபடுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் வரைக்கும் தாந்திரீகத்தை பற்றி மிக சிறப்பான ஒரு பரிகாரத்தை பற்றி அற்புதமான முறையில் ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள் ஐயா அவர்கள். அவர் அதை மட்டும் சொல்லாமல் ஜோதிடருடைய பெருமைகளை பற்றி உணர்ந்து சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து என்ன ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் இறையர்களும் குருவர்களும் இருந்தால்தான் ஜோதிடத்தில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அது உண்மையிலுமே மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான முறையில் சிறப்பு உரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு நம்முடைய தங்கவண்ணின் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடி பற்றி சிறப்பு செய்திருக்கின்றார்கள். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறோம்.